ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தம்னையில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம், ஒரு பார் சார்ட் தான் நம்ம வந்து இன்றைக்கி வரைய போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக பார் சார்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே அந்த டைப்பில் அந்த பார் சார்ட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தது தான் நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்க்க வந்திருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பார் சார்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெல்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார் சார்ட் நம்மளுக்கு வேணும்னா ஒரு டேட்டா நம்மளுக்கு வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நானே க்ரியேட் பண்ண டேட்டா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மோஸ்ட்லி ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க இல்லை வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேட்டா வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜெண்டரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை 40 மேல் அண்ட் தென் ஃபீமேல். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல் போட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து உதாரணத்துக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45% இருக்காங்க, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 55% இருக்காங்க. ஸோ இது சிம்பிளான டேட்டா. இப்போ இந்த சிம்பிளான டேட்டாக்கு நம்ம வந்து பார் சார்ட் வரையணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கங்க, அதாவது ஹெட்டிங்கோட அந்த டேட்டாவை ஃபுல்லும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஹோம் டேப் பக்கத்தில் இருக்கிற இன்சர்ட் டேப்பை கிளிக் பண்ணி அதில் போங்க. அதில் போனவுடனே இந்த சார்ட் குரூப் இருக்கும், அதில் போகிட்டீங்கன்னா நிறையா சார்ட் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட் தான் உங்களுக்கு தேவை. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் காலம் ஆர் பார் சார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே காமிக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு கர்சர் தூக்கிட்டு மேலே போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கிராஃபும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த கிராஃப் தேவையோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். சிம்பிளாக எனக்கு ஒரு பார் சார்ட் வேணும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் ஹெட்டிங்காகவும் மேல் ஃபீமேல் தனியாக வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் அழகாக உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் இந்த பார் சார்ட்டில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதாவது எனக்கு வந்து இது நார்மலாக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற அந்த சார்ட் டிசைனில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த சார்ட் டிசைன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சார்ட்டை விட்டுட்டு வெளியில் ஏதாவது செல்லை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சார்ட்டோட டிசைன் காட்டாது. அப்போ மறுபடியும் நீங்கள் சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் டிசைன் உங்களுக்கு வரும். அது மூலமா நீங்கள் வந்து சார்ட்டில் என்ன பண்ணாலுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் சார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ட் வந்துடும். ஸோ இப்போ பார் சார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இன்கேஸ் பார் சார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, அது மூலிமா ஈஸியாக வந்துச்சு. இப்போ ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நம்பர் ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்பர் இருந்துச்சுன்னா அது எப்படி கொண்டு வரது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் பத்மகுமார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஹிட் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.